3.5 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 3.
So first linear equations form pannunga. So the solution exist aagum appadina any method la solution kandupidikalam appadi kudukuraanga. Anna correct da namma board exam ezhudum bodhu school exam ezhudum bodhu mostly word problem ku method mention panna maatanga. நம்ம சாய்ஸ், உங்களுக்கு பிடிச்ச மெத்தட்ல நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இன்றைக்கு வந்து இதுல உள்ள அஞ்சு டிவிஷனுமே நான் கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட்ல தான் ஒர்க் அவுட் பண்ணி காட்ட போறேன். ஏன்னா அந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு தரவாகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், எ பார்ட் ஆஃப் மந்த்லி ஹாஸ்டல் சார்ஜஸ் இஸ் ஃபிக்ஸ்ட் அண்ட் ரிமைனிங் டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் ஆஃப் டேஸ் ஒன் ஹஸ் டேக்கன் ஃபுட் இன் த மெஸ். When a student A takes food for 20 days, she has to pay ₹1,000 as a hostel charges. Whereas a student B, who takes food for 26 days, pays ₹1,180 as hostel charges. Find the fixed charges and the cost of food per day. இப்போ இதே பேட்டர்ன் க்வெஸ்சன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஃபிக்ஸட் சார்ஜஸ் அண்ட் சார்ஜ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு டாக்ஸி பேர் சம்ல பார்த்தோம், ஒரு லைப்ரரி டெக்ஸ்ட் புக் சம்ஸ் அதுல ஒன்று பார்த்தோம். அதே பேட்டர்ன் சம் தான் இது, ஒரு ஹாஸ்டல் மெஸ் சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு க்வெஸ்சன் இருக்கு. Exercise 3.5. Question 4. Division number 1. So, Admisha, wait for me, Mama. Thank you.
Is equal to rupee y. Fixed monthly hostel charge in the x rupee, charge per day in the y rupee. So, rendu student irukanga, the student A. The student A, so 20 days ku 1000 rupee pay pandrar. For 20 days, amount vandu 1000 rupee pay pandrar. இதுல எப்படி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம் நினைக்கிறீங்க பிரமதி சொல்லுமா ட்வெண்ட்டி எக்ஸ் கரெக்டா சோ ஃபிக்ஸட் அமௌண்ட் இஸ் எக்ஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ட்வெண்ட்டி ஒய் இஸ் ஈக்குவல் டு 1000 ஓகே இது நம்ம ஈக்குவேஷன் The student B. So student B pathinga 26 days. So 26 days ku. So 26 days ku avanga pay pandra amount va rupees 1180. Okay, equation solluma. X plus 26 y equal to 1180. Okay, that is number 2. So, I already told you, in the section we will come to all the time, I will cross multiplication. I will cut the voice cake. Cake, ma'am. Cake, ma'am. So, all the clear cake, ma'am. Ma'am, I will cut the cake, ma'am. தெரியலமா மத்தவங்க கிளியரா கேக்குதுங்களே மேம் எனக்கும் அப்படிதான் மேம் கேக்குது எனக்கு வீடியோ வர மாட்டேங்குது மேம் அரிஷாஜ் உங்களுடைய நெட்வொர்க் கட் ஆகான்னு பாத்துக்கோங்களே ஓகே மேம் ஓகே ஓகே மேம் சாரியா கிளியரா கேக்குதா கிளியரா தான் மேம் இருக்கு வீடியோ ஆடியோ மேம் நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கமா ஓகே மேம் சோ இப்ப வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் வந்து நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட்ல வொர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் நான் அப்பதான் உங்களுக்கு அந்த ப்ரோசிஜர் வந்து தரவா ஆகும் அப்படிங்கறதுக்காக சோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட்ல நீங்க ஞாபகம் வைக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த கான்ஸ்டன்ட் டம் வந்து லெஃப்ட்ல வரணும் வேர்ட் ப்ராப்ளம் இல்லாம ஒரு சம்ம கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நீங்க வேற மெத்தட்ல ட்ரை பண்ணீங்க ஆன்சர் கரெக்டா வருது ஆனா மெத்தட் கேட்காத மெத்தட்னா மார்க் ஜீரோ தான் போடுவாங்க தவிர ஹாஃப் மார்க் கூட தர்றது இல்லை ஸோ அதனால இப்போ அந்த ப்ரொசீஜர் தரவாங்கிறதுக்காக நம்ம கிராஸ் மல்டிபிளிகேஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த கான்ஸ்டன்ட் டம் ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல கொண்டு வந்துருங்க இப்போ எக்ஸ் பிளஸ் 20y மைனஸ் 1000 equal to 0
நெக்ஸ்ட் x plus 26y minus 1180 equal to 0. So na next page eduthukuren. The equation vandu x plus 20y minus 1000 equal to 0. So next equation x plus 26y minus 1180 equal to 0. So as usual na sonnadum first y coefficient ezhudanum 20 26 constant term minus 1000 minus 1180 x coefficient 1 1. Again, ending with 20, 26. In between gap, single variable x, now x, at the variable y, here 1. So, உங்களுக்கு வந்து டைரக்டா போட தெரியும்னா போட்டுக்கலாம் இல்ல நான் வந்து சோ ஃபர்ஸ்ட் 2 வ வந்து நீங்க ஒரு பென்சில் ட நீங்க ரவுண்ட் அப் பண்ணி செய்யினா கூட செஞ்சுக்கலாம் சோ x by ஃபர்ஸ்ட் டவுன்வர்ட் டைரக்ஷன்ல மல்டிப்ளை பண்ணனும் நான் கால்குலேட்டர்ல போடுறேன் நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணி பார்த்துட்டு போடணும் 20 into 1180 is equal to 23,600 before going to upward direction put minus sign and multiply these two number minus ல வரும் so plus போடுறோம் 26 into 1000 so 26,000 and this is equal to y by take next 2 so அடுத்த ரெண்டு நம்பர் எடுங்க so next 2 it is minus 1000 so there is minus sign varum la ma 20 into there is minus sign irukku parunga so put minus sign here so 20 into 1180 plus number minus number here minus sign undirukkom so minus 1000 and put minus sign 1 into this term inga minus irukku so plus 1000 180 this equal to enga space illa keela ezhudirken 1 by 1 into 26 26 minus 1 into 20 20 so ipo simplify pannala x by so or number negative or number positive la irukku so subtract panna porom so 26000 minus 23,600 26,000 இருக்கு is 1 by 26 minus 20 this 6 so first and last equal panala x by 2400 is 1 by 6 so x is equal to 2400 by 6 cancel pannunga 1646 sir 24 so 00 so x order value 400 so x is equal to 400 now equating the last two so last and the equal பண்றோம் y by 180
equal to 1 by 6. So y is equal to 180 by 6. So this is cancellation. 1636 or 180. So y is equal to 30. So x represent பண்றது ஒரு மந்தோடைய fixed charges, hostel charge, fixed hostel charge. Y represent பண்றது charge per day. So இப்போ நீங்க இந்த words எழுதி முடிக்கிறது ரொம்ப கரெக்ட். Therefore fixed monthly hostel charges is equal to rupees 400 and charge per day is equal to rupees 30. So the first division would answer. So if you have doubt irukku puriyala appo ketukonga ma'am. Yes ma'am. Ma'am, on the page la 2600 eludhikkeenga ma'am. 23,600 eludhikken. 26,000 eludhikkeenga ma'am. Adu vandu minus ah thana ma'am varum. First vandu downward direction. So 20 positive ah irukku, indha number negative ah irukku, so idhula negative sign varum. Before going to the upward direction, one minus sign போடுனு சொல்லிருக்கேன் ஃபார்முலா படி. So ஃபார்முலால ஒரு மைனஸ் இருக்கும், ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ், சோ பிளஸ் ஆ மாறும். ஓகே. இதெல்லாம் டவுட் கிளியரா? ஆ ஓகே.